கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கனமழையால் மரம் சாய்ந்து மின்மாற்றி மீது விழுந்ததால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயகரனிடம் கேட்கலாம். ஜெயகரன், விரிவான தகவல் சொல்லுது. வணக்கம் ஸ்ரீதர். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையும் கடந்த 3 நாட்களாகவே ஒரு சில இடங்களில் கனமழையும் மற்ற இடங்களில் பரவலான மழையும் பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அதிலும் நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து அதிகமாக தண்ணீர் வருவதால் அணைகட்டுகள், குளங்கள், ஏரிகள், கால்வாய்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருந்தாலும் நகர பகுதிகளை எடுத்துக்கொண்டால் கூட பரவலான மழை பெய்து வரவுள்ளது. நேற்று இரவு விடிய விடிய நாகர்கோவிலை சுற்றி பெய்த மழையின் காரணமாக நாகர்கோவிலை அருகே உள்ள சுண்டப்பட்டி விளை என்ற இடத்தில் வந்து மரங்கள் வந்து முறிந்து அங்குள்ள மின்மாற்றிகள், மின் கம்பங்கள் மீது விழுந்து அது பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக மின்வாரத்துறையினர் உடனடியாக மின் இணைப்புகளை துண்டிக்கப்பட்டனர். இதனால் அந்த பகுதியில் உள்ள சுண்டப்பட்டி விளை, பால்கணத்தான் விளை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கின. இன்று அதிகாலை முதல் மின்வாரியர்கள் அந்த இடங்களில் எல்லாம் அந்த மின்மாற்றிகளை, மின் கம்பங்களை எல்லாம் சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்டம் முழுவதுமே பொதுவாக ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. நகரப்பகுதிகளில் அதிகமான மரங்கள் உள்ள பகுதிகள் என்பதால் மழை நேரங்களில் காற்றுகள் வீசும் கூடும், மரங்கள் முறிந்து கொள்ளலாம், மின்கம்பங்களில் இருந்து உயிர் சேதங்கள் இல்லாமல் இருப்பதற்காக மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளும் இன்னும் 1 மணி நேரத்தில் முடிவடைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீதான், தகவலுக்கு நன்றி. ஜெயகரன்.